Hi friends, welcome to my channel. இன்னைக்கு பர்னர் லீக்கேஜை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்ளத்தை எமிரிசிட்டை வச்சு ஈஸியாக எப்படி சரி செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க. வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த பர்னரு புது பர்னர் தான். பார்த்தீங்கன்னா அதுவே லீக்கேஜ் இருக்குது. புது பர்னர் போட்டும் லீக்கேஜ் இருக்குது அப்படின்னா முதல் செக் பண்ண வேண்டியது எம்டிஏ செக் பண்ணணும். அதுக்கப்புறம் பர்னரை செக் பண்ணிக்கலாம். எம்டிஏல லேசாக அங்கங்கே சின்ன சின்ன பேச்சஸ் இருந்துச்சுன்னா அதை என்ன செய்யுங்க, எம்டிஏ இந்த மாதிரி எம்எர்சீட்டில் வச்சு ஈவனாக பிடிச்சி தேய்க்கணும். ஒரு சைடில் பிடிச்சி தேய்க்கக்கூடாது. இந்த மாதிரி முனையில் பிடிச்சி இப்படி தேய்ச்சிங்கன்னா ஒரு சைடில் மட்டும் தேயும். ஈவனாக தேய்க்கிறதுக்கு சென்டரில் நீங்கள் பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிக்கிட்டு ஒரே பொசிஷனில் தேய்க்கணும். அந்த மாதிரி சென்டரில் நீங்கள் பிடிச்சி தேய்ச்சாதான் எம்டிஏ விளிம்பு வந்து ஈவனாக தேயும், இல்லைன்னா ஒரு சைடில் தேயும். தேய்ச்சி முடிச்சுட்டு பர்னரை போட்டு பார்த்து எப்படி எரியுதுன்னு பாருங்கள். சரி, பர்னர் வந்து போடுறதுக்கு எம்டிஏல லேசாக பெண்டு இருக்கிற மாதிரி தோணுது அப்படின்னா நீங்கள் வந்து புது எம்டிஏ தான் மாற்றணும். சரி, புது எம்டிஏ நான் மாற்றியும் அந்த லீக்கேஜ் இருக்குது அப்படின்னா பர்னர் வந்து மிஸ்டேக் இருக்கலாம். பர்னரை வாங்கும்போது இந்த மாதிரி ஷேக் இல்லாமல் பார்த்து வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி ஷேக் இருந்துச்சு அப்படின்னா பர்னர் மாற்றிடுங்க. இப்போ வந்து பர்னரை சரி பார்க்குறதுக்கு பர்னருடைய சென்டர் வந்து உள்ளே போகிற மாதிரி இந்த மாதிரி எமர்சீட்டில் ஒரு சென்டரில் ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. ஹோல்ஸ் வந்து எதுக்காக போடுறோன்னா பர்னருடைய வெளிப்பகுதியை தான் நம்ம வந்து ஈவனாக தேய்க்க போகிறோம். சென்டர் பகுதியை தேய்க்க போகிறது இல்லை. அதனால் சென்டர் பகுதி அதில் பட்டுச்சு அப்படின்னா கரெக்டாக சீட்டிங் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது. அதனால் அவுட்டரை தான் நம்ம தேய்க்கணும். இப்போ பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் வெட்டலாம். இன்றைக்கி கரெக்டாக ஈவனாக வெட்டிக்கோங்க. வெட்டிட்டு கரெக்டாக அந்த சென்டர் பகுதி உள்ளே போகிற மாதிரி இந்த ஹோல்ஸை வெட்டிக்கிட்டு அதை வச்சு லேசாக தேய்ச்சிங்கன்னா உங்களுடைய அந்த பிரச்சனை சால்வ் ஆகும். இப்போ நான் லைவை வந்து உங்களுக்கு வீடியோவில் காமிக்கம் பாருங்கள். இப்போ இந்த பர்னரை, இது ஒரு பிரச்சனை இருக்கக்கூடிய பர்னரு, இந்த பர்னரை இந்த மாதிரி நான் தேய்ச்சிட்டேன். தேய்ச்சிட்டு தேய்க்கும் போதும் நல்லா ஈவனாக சென்டரை பிடிச்சி தான் தேய்க்கணும். எம்டிஏ தேய்க்கிறதுக்கு உங்களுக்கு சொல்லி கொடுத்தோம் இல்லையா, அதே மாதிரி இது நீங்கள் வந்து சென்டரை பிடிச்சி தான் நீங்கள் தேய்க்கணும். ஈவனாக அப்போ தான் தேயும். அதுக்கப்புறவு கேஸ் ஸ்டவ்வை மாட்டி நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நான் கரெக்டாக எம்டிஏல ஃபிட் பண்ணிட்டேன். இப்போ நான் பொருத்தி பார்க்கும்போது பாருங்கள், அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகலை, மறுபடியும் அதே பிரச்சனை இருக்குது. சரி, இப்போ மறுபடியும் அதை வந்து தேய்ச்சிக்கலாம். இப்போ வந்து ஹீட்டு ஓவராக இருக்குது, அதனால் ஒரு துணியை வச்சு பிடிச்சிக்கிட்டு மொதல் எப்படி தேய்ச்சோமோ அதே மாதிரி தேய்ச்சிக்கலாம். இப்போ எப்படி இதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு. இதே போல் பர்னர் வந்து பிரச்சனை இருக்கக்கூடிய கேஸ் ஸ்டவ்களுக்கு இந்த முறையை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்ல ரிசல்ட் வரும். இந்த அடுப்பு நான் சரிபார்க்கும் பொழுது இந்த பிரச்சனைக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ண போகும்போது தீர்வாச்சதுனால அதை அப்படியே நான் உங்களுக்கு வீடியோவை தந்துருக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.